சஹாபாக்கள் வந்து பெருமாள் இடத்துல கேட்கிறாங்கன்னா, நாயகமே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா 900 வருஷம் 1000 வருஷம் ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஹயாத்தை கொடுக்கறான், ஆனா உங்களுடைய உம்மத்தினர்கள் மட்டும் 60 வயசு 70 வயசு அதிகபட்சம் போனா ஒரு சிலர் தான் 100 வயசை தொடுறாங்க. அதனால 100 வயசை நம்மளால தொட முடியல, எல்லாம் 60 70லயே எல்லாம் ஒஃபாத் ஆயிடுறாங்க. ஆனா மத்த நபிமார்களுடைய உம்மத்துல 600 ஆண்டுகள் 900 ஆண்டுகள்லாம் இருக்கிறாங்க. நம்ம அப்படிலாம் இருந்தோம்டா நிறைய அமல் செய்யறதுக்குள்ள ஒரு பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமே. மத்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தானே, உங்களுடைய உம்மத்தினருக்கு ஏன் இந்த கம்மியான வயசை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு கருணை உருவான காரூணிய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் பார்த்து சொல்றாங்க, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வதுக்குரு நியமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒரு நியமத்தை கொடுத்தான், ஆனா என்னுடைய உம்மத்தினருக்கு எல்லா நியமத்தையும் கொண்டு வந்து உம்மத்தை மஹமதியால அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கொடுத்துட்டான். எப்படி சொல்றாங்கடா, இன்னி வரக்கூடிய இந்த ரஜப் மாதம் இருக்குல்ல, இந்த ரஜப் மாதம் ஆரம்பத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு ஒரு துஆவை கட்டுத்தர்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் பிரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன், யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்தை அபிவிருத்தி செய்வாயாக, இனி அடுத்து வரக்கூடிய அந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக என்று ஒவ்வொரு மூமின்களும் துவா கேட்கணும்னு இந்த துவாவை வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க கற்றுக் கொடுக்குறாங்க. குறிப்பா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், இந்த 3 மாதத்தையும் சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, வதுக்குர் நியமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நியமத்துக்களை கொடுத்திருக்காங்க. இந்த 3 மாதங்கள்லயும் 3 புனித இரவுகளை வந்து அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உம்மத்தை முஹம்மதியாக்கு தந்திருக்கான். ரஜபுடைய மாதத்துல வரக்கூடிய மஹராஜுடைய இரவு, ஷாபான் மாதத்தில் வரக்கூடிய சபே பராத்துடைய இரவு, ரமலான் மாதத்தில் வரக்கூடிய லைலத்தில் கதிரொடி இரவு, இந்த 3 இரவுகளையும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உம்மத்தே மஹம்மதியாக்கு அல்லாஹு தஆலா பரிசாக கொடுத்துருக்கான். அதனால நீ 600 வருஷம் 700 வருஷம் வாழலேன்னு கவலைப்படாதீங்க. இந்த மேராஜுடைய இரவு இருக்குல்ல, இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கதிர் வமா அத்ராகமா லைலத்தில் கதிர், லைலத்தில் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல கதிரொடி இரவு இருக்குல்ல, அந்த புனிதமிக்க 3 இரவுகள், இந்த இரவுகள்ல நம்ம அந்த ஒரு இரவு அடைஞ்சிட்டோம்னாக்கா ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் இபாதத்து செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டா அந்த 1000 மாதங்கள் வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய அந்த சவாபை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா உம்மத்தே மஹம்மதியாக்க கொடுக்கறான். இது எவ்வளவு பெரிய நியமத்து சுபஹானல்லாஹ். ரஜப் மாதத்தில் வரக்கூடிய மேராஜில் இரவு, அந்த ஒரு இரவுல இபாதத்து செஞ்சா 1000 மாதமா, 1000 மாதத்தை அப்படி கணக்கு போட்டு பாருங்க, 83 வருஷம் ஒரு இரவு இபாதத்து செஞ்சா எத்தனை வருஷம், 83 ஆண்டுகள். நம்ம முதல்ல 83 வருஷம் ஹயாத்தோட இருப்போமாங்கிறது தெரியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் 83 வருஷம் ஹயாத்தோட இருப்போமான்னு தெரியாது. அப்ப 1 வருஷத்துல 1 மாசம் மேராஜுடைய இரவுல 83 வருஷம், அடுத்தது வரக்கூடிய சாபான் மாசத்துல சபே பராத்துடைய இரவு அது ஒரு 83, அப்புறம் லைலத்துல கதிரொடைய இரவு அது ஒரு 83, 3 83 என்னாச்சு, 249 வருஷம் 1 வருஷத்துல கிடைக்குது. அப்ப நம்ம ஒரு 10 வருஷம் தான் நம்மளோட வயசு என்னாச்சு, 2000 வயசு ஆச்சு. இந்த நேமத்தை வந்து எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தரல, உம்மத்தே மஹம்மதியாக்கு தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தந்திருக்கிறான். அதனால இந்த ரஜபுடைய மாதங்கிறது கண்ணியத்துக்குரிய மாதம். அதுக்குதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க, ரசூல காதல் விடுவோம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சமான விஷயம், இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு தலைவர் வர்றாங்கன்னு சொன்னாக்கா அவர் இந்த தூரத்தில் வந்தாக்கா அவர் காரில் போவார், அவருக்கு காதில் விழுவுற மாதிரியே கத்துவோம் நம்ம தலைவான்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லுவோம். அப்போ வந்து என்ன காரணம்னா அந்த தலைவர் பேர் அவ்வளோ பெரிய மொஹப்பத், அந்த தலைவர் கூட அது அந்த நம்மளுடைய குரல் வந்து அந்த தலைவர் காதில் விழுவணுண்டு. அப்போ நம்மளுடைய தலைவர் யார், இருளோகர் செய்த வெம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அப்ப நம்மளுடைய தலைவி இருலோக ரட்சகர் அவங்க காதல விழுகணும்ல, அப்ப நம்ம சத்தம் போட்டு, அதாவது ஒரு ஆஷிக்கின்கள் வந்து தன்னுடைய ஆஷிக்கை வெளிப்படுத்துறதுக்கு மதகு, அதாவது அவங்களை பத்தி புகழ் பாடும். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதே ஒரு புகழ் தானே, அதைத்தான் சத்தம் போட்டு சொல்லுதுண்ட. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை திருநாமத்தை அந்த இஷ்கோட சொல்ல சொல்ல, நம்மளாம் இப்போ முஹப்பத்தை ரசூலா இருக்கிறோம்ல, இந்த செலவாத்துடைய பறக்கத்தை கொண்டு இல்லை ஆஷிக்க ரசூலாயிடும். நம்மளுடைய டார்கெட் என்ன? முஹப்பத் ரசூலாக்கிறோமா ஆஷிக்க ரசூலாக்கிறோமா? ஆஷிக்க ரசூலாக்கிறோம். ஆஷிக்க ரசூல்ல ஃபனாஃபில்லா ஃபனாஃபில் ரசூல் ஃபனாஃபி ஷேக் சொன்னாங்கல்ல ஹஜ்ரத், ஆன்மீக பாதையில் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்யணுண்டு? நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்து நல்ல காரியங்கள் செஞ்சால் தான் தவஃபனா முஸ்லிமீன் அல்ஹிக்கனா பி சித்தீக்கினோ ஷஹதாயோ சாலிஹின். சாலிஹின்கள் கூட்டத்தில் நம்மெல்லாம் சேரணுண்டா, சாலிஹின்கள் என்ன அமலை செஞ்சாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். எப்படி? கண்ணுனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜில் போனாங்களாம். மிஹ்ராஜில் போக சொல்ல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குரல் வந்து கேட்குதான், அவங்களுடைய அவங்க நடந்து போற சத்தம் கேட்குதான். யாருக்கு? கண்ணுனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குரல் கேட்குதான். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அல்லாஹ்வுடைய அரிசி சிதரத்தில் முன்தகா, ஏழு வானத்தை தாண்டி சிதரத்தில் முன்தகா கடந்த நிலையில நான் நிக்க சொல்ல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் தடம் வந்து சத்தம் கேட்குதான். உடனே மேராஜ் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஹரம் ஷரீஃப் வர்றாங்க. அப்போ வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, உங்களுடைய கால் தடம் சத்தத்தை வந்து நான் அங்கே கேட்டேனே அல்லாஹ்வுடைய அரிசில, அல்லாஹ்வுடைய அரிசில நான் அந்த கால் தடம் நீ நடக்கிற சத்தத்தை கேட்டேனே, அப்படி என்ன நீங்க அமல் செஞ்சீங்கன்னு கேட்டாங்களாம். எப்படி அப்படிப்பட்ட அமல் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். கேட்க சொல்ல பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே என்னோட மூச்சு பேச்சு எல்லாமே உங்க பேர்ல செலவாத்து சொல்றதுதான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிசில பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய கால் தடத்துடைய சத்தம் கேட்குதுண்டா, அதுக்கு எது காரணமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல சொல்லப்பட்ட செலவாத்து. அதே மாதிரி ஒரு மாளிகை இருந்துச்சான் மேராஜில், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு மாளிகை இருந்துச்சு. அந்த மாளிகை வந்து அதாவது பளிங்கையாலையும் மாணிக்கத்தாலையும் கட்டப்பட்டுச்சான், ரொம்ப பிரம்மாண்டமான மாளிகை. அந்த மாளிகை உள்ளங்க போறதுக்கு நாயகத்துக்கே ஒரு ஆசை வந்துச்சான், வர வர சொல்ல உள்ள போலான்னு பார்த்தா சைதுனா உமர்ன்னு எழுதியிருக்கான். சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேர் எழுதியிருக்கான் அந்த மாளிகையில். உடனே வந்துட்டாங்க, வந்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, யா உமர், நீ என்ன அப்படி ஒரு அமல் செஞ்சீங்க, உங்களுக்கு ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகையில உள்ள நுழையலாமான்னு நினைச்சேன், ஆனால் உங்களுடைய பேர் போட்டுருந்துச்சு, யார் பேர் போடாட்டி நான் உள்ளே நுழைஞ்சிருப்பேன், ஆனால் உங்கள் பேர் போட்டுருந்துச்சு, அதனால் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் நான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன்னு சொன்னாங்களாம். அதோட சிறு நம்பர் இல்லாதவங்க சொன்னாங்களாம், நாயகமே எல்லாம் உங்கள் கால் மண்ணு தூசிக்குள்ள பரதத்தை தான் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த பேலஸை கொடுத்தான். சுபஹானல்லாஹ், இதுதான் ஆஷிக்கே ரசூல். சொன்னல முஹப்பத்தே ரசூலுக்கும் ஆஷிக்கே ரசூலுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இப்ப என்ன இதில் இப்ப நம்ம உட்காந்துக்கிறதுனா எப்படின்னா, முஹிப்பீன்களா வந்திருக்கோம், திரும்ப போசல எஜமான கிருபை இல்லை, ஆஷிக்கின்களா திரும்ப போகணும். தொழுகை தான் மேராஜ்னு சொன்னாங்க, அஸ்ஸலாத்துல் மேராஜ் முஸ்லிமின்லாம் சொல்லல, முஸ்லிம்களுக்கெல்லாம் மேராஜ்லாம் சொல்லல, அஸ்ஸலாத்துல் மேராஜ் மோமினி, மோமினின்றா யாரு? தொழுகையாளிகள். நீங்க பள்ளிக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் முஸ்லீம், என்னைக்கு பள்ளிக்கு தொழுகைக்கு உள்ளக்க போறீங்களோ அன்னைக்கு தான் மூமின் ஆகணும், முஸ்லீமா இருக்குன்னு அப்புறம் மூமின் ஆகணும், அப்புறம் தான் முத்தகின் ஆக முடியும். லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகின் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகின். அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, முத்தகின்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் நேர்வழி காட்டுது. எப்ப முதல்ல முஸ்லீம் வந்துட்டு அப்புறம் மூமின் ஆகி அப்புறம் தான் முத்தகின் ஆகணும், எப்போ வருது? தக்குவாதாரியா எப்போ வருது? அந்த தக்குவா எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய இறை அச்சம் வரணுண்டா, முதல்ல அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போகணும்ல, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கே போகாம அல்லாஹ்வுடைய இறையச்சம் வரணும், இறையச்சம் வரணும் எப்படி வரும்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்துல் மிஅராஜில் மூமினீன், மூமின்களுக்கு தொழுகையை மிஅராஜா கிட்டத்தான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே நீங்க எல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டீங்களே, நாங்கெல்லாம் எப்படி பார்ப்போம்? அப்பதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தொழுங்க அல்லாஹ் பார்க்கலாம்னு சொன்னாங்க. உடனே எல்லா சஹாபாக்களும் தொழுதாங்க.
தொழுது கொஞ்ச நாள்ல ஒரு சாபி வந்து கேட்டாங்கன்னா நான் தொழுது தொழுது பார்த்தா அல்லாவே பார்க்க முடியலையே நாயகம் வேண்டி. அதுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை பார்க்கணும்னு தொழுவுங்க. அப்படி இல்லைண்டா அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டிக்கிறான்னு தொழுவுங்க. ரெண்டு ஒன்று தாண்டாங்க சுபஹானல்லாஹ். இதுதான் இறையச்சம். இறையச்சம்படி அல்லாவை பார்க்கணும்னு நம்ம தொழுவணும். அதே நேரத்தில் நம்ம ஒழுங்கா தொழுவுறமா தொழுவலையா நம்மளோட எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். அல்லாஹ் பார்க்கறான் அல்லாஹ் பார்க்கறான்னு சொல்லி தொழுவுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இறையச்சம் தக்குவா உங்களை தேடி வந்துடும். அல்லாஹ் பார்க்கறான்னு சொல்லிட்டு தொழுவுங்க. அல்லாஹ் பார்க்கறான்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுங்க. அல்லாஹ் பார்க்கறான்னு கல்யாணம் பண்ணுங்க. அல்லாஹ் பார்க்கறான்னு தர்மம் செய்யுங்க. அல்லாஹ் பார்க்கறான்னு ஒரு கெட்ட சிந்தனைக்கு வர சொல்ல அல்லாஹ் பார்க்கறாங்கிற செயலை அங்கே கொண்டு வாங்க. அந்த எண்ணத்தை ஒரு ஹராமான ஒரு பார்வையோ ஹராமான செயலோ ஒன்று வர சொல்ல அல்லாஹ் பார்க்கறாங்கிற ஒரு நெய்யத்து உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா ஒரு ஆள் தப்பு செய்வானா?